நாம இன்னைக்கு பார்க்க போறது எதை பத்தினா, குரூப் டிக்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குரூப் டிக்கான ஆன்சர் கீ வந்து அபிஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் செக் பண்ணாத இருக்கவங்க அபிஷியல் வெப்சைட்ல போய் உங்களுடைய ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் குரூப் டியோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அதை இப்ப பார்ப்போம். நம்ம சென்னை ஜோனுக்கான கட் ஆஃப் மட்டும்தான் பார்க்க போறோம். குரூப் டி எக்ஸாமுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1.65 crore மேல அப்ளை பண்ணாங்க. எக்ஸாம் எழுதுனவங்க பாத்தீங்கன்னா 90 லட்சம் பேர் எழுதினாங்க. குரூப் டில மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 62,907 வேகன்சி இருக்கு. அதுல சென்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 2,979 வேகன்சி இருக்கு. குரூப் டி எக்ஸாம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதனால கட் ஆஃப் மார்க்கும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபைனல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு கட் ஆஃப் தான் அறிவிப்பாங்க. நார்மலைஸ்டு கட் ஆஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டினோடைய டிஃபிகல்ட்டி லெவல் வந்து வேரி ஆகும். எக்ஸாம் எழுதினவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த டிஃபிகல்ட்டி லெவலையும் கம்பேர் பண்ணி அவங்க நார்மலைஸ்டு கட் ஆஃப் அறிவிப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு கட் ஆஃப்னால எல்லாத்துக்கும் கொஞ்சம் மார்க் இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரிட்டர்ன் எக்ஸாம்லேருந்து செகண்ட் ஸ்டேஜான பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் தான் எப்பயுமே எடுப்பாங்க. இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் அண்ட் குரூப் டிக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதையும் கன்சிடர் பண்ணி இந்த தாட்டி செகண்ட் ரவுண்டுக்கு 1:3 ரேஷியோவில் அறிவிப்பாங்க, இல்லைன்னா 1:5 ரேஷியோவில் அறிவிப்பாங்க. இதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது என்ன அஃபிஷியலாக சொல்ல, கூடிய விரைவில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னை ஜோனுக்கான கேட்டகரி வைஸ் வேகன்சி எவ்வளோ இருக்குது அதை பார்த்துருவோம். ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் 1,550 வேகன்சி இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 431 வேகன்சி இருக்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 332 வேகன்சி இருக்குது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 666 வேகன்சி இருக்குது. மொத்தம் சென்னையில் பார்த்தீங்கன்னா 2,979 வேகன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 597 வேகன்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான வேகன்சி டீடைல்ஸ், அவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 54-60 இருக்கும். 10th-12th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கான வேகன்சி வந்து கம்மி தான். ஐடிஐ முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுக்கான வேகன்சி அதிகம். ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 50-55 கட் ஆஃப் இருக்கும். எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 48-52 கட் ஆஃப் இருக்கும். எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 45-48 இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 10th-12th முடித்தவங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகவும், ஐடிஐ முடித்தவங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா 10th-12th முடித்தவங்களோட ஐடிஐ முடித்தவங்களுக்கு வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது. அதை தான் கடைசியாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அனைத்து வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் அப்லோட் பண்ணுவோம். அதை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.